ஆம்ஸ்ட்ராங் கொலை வழக்குல நாளுக்கு நாள் புதிய புதிய தகவல் வெளியாகி கொண்டிருக்கிறது. கைது நடவடிக்கையானது அடுத்தடுத்து நடைபெற்றுக் கொண்டே இருக்கிறது. மேலும் காவல்துறையினர் விசாரணையை தீவிரப்படுத்தி வருகிறார்கள். இந்த நிலையில்தான் மேலும் 15 பேர் மீது நடவடிக்கை எடுக்கப்பட்டிருக்கு. பகுஜன் சமாஜ் கட்சியின் மாநில தலைவராக இருந்த ஆம்ஸ்ட்ராங் கடந்த ஜூலை மாதம் 5ஆம் தேதி வெட்டி படுகொலை செய்யப்பட்டார். இதன் பிறகு இந்த வழக்கு தொடர்பாக அடுத்தடுத்து கைது நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டு வருகிறது. இந்த கொலைக்கான காரணத்தை விரைந்து கண்டறிந்து சம்பந்தப்பட்ட குற்றவாளிகளை உடனடியாக கைது செய்ய சென்னை காவல் ஆணையாளர் உத்தரவிட்டிருந்தார். அதன்படி இந்த கொலை வழக்குல ஆற்காடு சுரேஷின் தம்பி பொன்னை பாலு, ராமு, திருவேங்கடம், திருமலை உள்ளிட்ட 27 பேர் கைது செய்யப்பட்டிருக்கிறார்கள். இதுல கைது செய்யப்பட்டவர்கள் 8 மேற்பட்டவர்கள் வழக்கறிஞர்கள். அதே சமயத்தில் கைது செய்யப்பட்டவர்கள் உட்பட சுமார் 200 பேரிடம் போலீசார் விசாரணையுமே மேற்கொண்டிருக்கிறார்கள். முன்னதாக இந்த வழக்கு தொடர்பான பிரபல ரவுடி திருவேங்கடம் என்பவர் போலீசாரால் என்கவுண்டர் செய்யப்பட்டிருந்தார். அதே சமயத்துல தற்போது இந்த வழக்குல முக்கியமான ரவுடிகளாக கருதப்படும் சீசிங் ராஜா மற்றும் சம்போ செந்திலை போலீசார் தீவிரமாக தேடி வருகிறார்கள். தனிப்படை போலீசாரால் இவர்கள் இருவரையுமே தீவிரமாக தேடப்பட்டு வருகிறது. மேலும் சீசிங் ராஜாவை பார்த்தால் தகவல் தெரிவிக்க வேண்டும் என கூறி சென்னையில பல்வேறு இடங்கள்ல போலீசார் தரப்பில் இருந்தே போஸ்டருமே ஒன்று ஒட்டப்பட்டு இருக்கு. இதன் பிறகு ஆம்ஸ்ட்ராங் கொலை வழக்குல கைது செய்யப்பட்ட பொன்னை பாலு, ராமு உள்ளிட்ட 10 பேர் மீது குண்டர் தடுப்பு சட்டத்துல நடவடிக்கை எடுக்க சென்னை மாநகர காவல் ஆணையர் அருண் உத்தரவிட்டிருந்தார். இந்த நிலையில தற்போது இந்த கொலை வழக்கு தொடர்பா மேலும் 15 பேர் மீது குண்டர் சட்டம் பாய்ந்திருக்கிறது. அதன்படி இந்த கொலை வழக்கு தொடர்பா ஹரிஹரன், மலர்கொடி, சதீஷ்குமார், விஜயகுமார், விக்னேஷ், அஸ்வதாமன், பொற்கொடி, ராஜேஷ் குமார், செந்தில்குமார் உள்ளிட்ட 15 பேர் மீது குண்டர் சட்டம் பாய்ந்திருக்கிறது. இதன் மூலமா ஆம்ஸ்ட்ராங் கொலை வழக்குல கைது செய்யப்பட்டவர்களில் குண்டர் சட்டத்தில் கைது செய்யப்பட்டவர்களின் எண்ணிக்கை 25 உயர்ந்திருக்கிறது. மேலும் இந்த கொலை வழக்குல தொடர்பு இருப்பதாக காங்கிரஸ் மாநில தலைவர் செல்வ பெருந்தகை மீது பரபரப்பு குற்றச்சாட்டு முன்வைக்கப்பட்டிருக்கு. இந்த சூழலில் ராகுல் காந்திக்கு பகுஜன் சமாஜ் கட்சியின் பொதுச் செயலாளர் ஜெய்சங்கர் எழுதியுள்ள கடிதம் முக்கியத்துவம் பெற்றிருந்தது. இது தமிழக அரசியல்ல ஒரு பரபரப்பை ஏற்படுத்தி இருக்கிறது.